எளிய ஒரு தானியம் வந்து கம்பு. இந்த கம்பு வந்து பல காலம் நாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்த உணவு, கடந்த ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகாலமாக ஒதுக்கி வச்சிட்டோம். அது என்னமோ வந்து ரொம்ப ஏழைப்பாளைங்க சாப்பிட்றது, குடியானவர்கள் சாப்பிட்றதுன்ட்டு அதை ரொம்ப தவறாக நினச்சிட்டோம். ஆனால் தானியங்கள் எல்லாம், சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்தோன்னா அதுக்கு முதல் ரேங்க் கொடுக்கணும்னா கம்புக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சத்து வந்து கம்பில் இருக்குது. கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பரிசியும் எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் ஒரு வெள்ளை அரிசியும் எடுத்துக்கிட்டு, அரிசிச்சோரையும் கம்பரிசிச்சோரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளரிசிச்சோரை விட 8 மடங்கு கம்பரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ரொம்ப ஸ்டேப்பிள் ஃபுட்டாக சாப்பிட்றது அரிசியாக இருக்குது, ஆனால் அந்த அரிசியில் இரும்பு சத்தே இல்லை. அதனால தான் இந்தியர்களில் நிறைய பேருக்கு சோகையாக இருக்குதுன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமும் உலகத்தில் உள்ள பெரு அறிஞர்கள் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள்லாம் நினைக்கிறது நம்ம வெள்ளரிசி மட்டும்தான் சாப்பிடுவோம்னு. பல காலமாக நம் மக்களில் 75-80% மக்கள் 1000 ஆண்டுகளாக கம்பஞ்சோறு, வரகரிசிச்சோறு, திணைச்சோறு இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அரிசியினுடைய அரசியல் ரொம்ப உயர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய வணிகம் ரொம்ப கூடினதுனால கடந்த ஒரு 100 வருஷமாக தான் எல்லோரும் அரிசியை நோக்கி நகர்ந்துகிட்டே வந்திருக்கோம். இரத்த சோகை இருக்கக்கூடிய குடும்பங்களில் கம்பரிசி சோறு வந்து வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த கம்பரிசி சோறே வந்து நல்லா கம்பம் கூழாகவோ, நல்லா அந்த சோறை வந்து மோர்ச்சோறாக கம்பங்கூழையே வந்து நிறைய தயிர் விட்டு சிறிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா அந்த கம்பரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இயல்பாக உள்ளே போகும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே இந்த மாதிரி சத்துக்கள் குறைவாக இருக்கும்போது இயல்பாக அது முழுமையாக எந்த தாவரத்திலேயோ, எந்த விலங்கு புரதத்திலேயோ, இல்லைன்னா பழங்களில் இருக்கோ, அதை சாப்பிடும்போது தான் அது முழுமையாக உட்கிரகிக்கப்படும். அதை விட்டுட்டு ஒவ்வொன்றையும் சப்ளிமெண்ட் பண்ணி இரும்பு சத்து மாத்திரை, விட்டமின் B12 மாத்திரை, விட்டமின் சி மாத்திரை, இப்படி ஒவ்வொன்றையும் மாத்திரையாக சாப்பிட்டோன்னா அதில் 20-30% மட்டும்தான் உடலில் அப்சார்ப் ஆகும், மீதியெல்லாம் சிறுநீர்லேயும் மலத்துலேயும் வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ இரும்பு சத்து நிறையா குறைவாக இருக்குது வேணும் அப்படின்னா நாம் தான் தேடி தேடி கம்பஞ்சோறு இருக்கா, மாதுளம்பழம் சாறு குடிக்கிறோமா, அத்திப்பழம் வேணுமா, காஞ்ச திராட்சை கொடுக்கலாமா, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி புலால் உணவில் கோழியினுடைய கல்லீரல், கோழியினுடைய மண்ணீரல், அது வந்து இரும்பு சத்தை வேகமாக அப்சார்ப் பண்ணுறதுக்கான விட்டமின் B12 நிறைவாக இருக்கு, நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ ரொம்ப B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் சரி, B12 டெஃபிஷியன்சி இருந்து இரும்பு சத்தும் குறைவாக இருந்தால் பெர்னீஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கைகாலெல்லாம் ரொம்ப ஏதோ குத்துற மாதிரி, சுருக் சுருக்குன்னு குத்துற மாதிரி உள்ளங்கையில் உள்ளங்காலெல்லாம் ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு வலி இருக்கும், ஒரு சூடாக ஒரு அனல் பறக்கிற மாதிரி இருக்கும், அதோட இரும்பு சத்தும் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு இந்த கோழியினுடைய மண்ணீரலும் இல்லை நம்மளுடைய அந்த எள்ளு துவையல் மாதிரியான, வெஜிடேரியனாக இருந்தால் எள்ளு துவையல் கம்மங்கூழ் மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு வரணும். இந்த சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா சோலோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.